மோடிக்கு மிகப்பெரிய சமட்டியடி இறக்கியிருக்கிறது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் என்னங்க கேப் விடாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான தீர்ப்பை உத்தரவை இட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட, சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அமலாக்கத்துறை இடி அப்படிங்கிற பேர் நம்ம அடிக்கடி கேட்குறோம் இல்லையா, அந்த இடியை வச்சுக்கிட்டு இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆட்டத்திற்கும் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டிருப்பதோடு அதற்கான சம்மட்டி அடியை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே சட்டங்கிறது மோடி அரசு உருவாக்கி கொள்வது அல்ல, அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக செயல்பட்டால் நாங்கள் அதை லகான பிடிச்சு இழுப்போம்னு உச்சநீதிமன்றம் அதிரடியாக இன்றைக்கு இரண்டாவது நாள் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கிறது. ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய், ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பு என்ன, அது இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இடி வழக்கில் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எப்படி மிகப்பெரிய வெளிச்சமாக மாறப்போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்து தமிழ் குரலின் மலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்ந்து அடுத்தடுத்து டெய்லி வழக்கு வருது. நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல பெஞ்சில் வெவ்வேறு ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எங்களுக்கு பெயில் வேணும், எங்களை அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கணும், எங்களை வந்து ரொம்ப நாளாக ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க, யாரையும் பார்க்க விடலை, இப்படி பல காரணங்களை சொல்லி கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஜட்ஜஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன தான் அப்படின்னு உள்ளுக்கால் ஆராயும் போது தான் இன்றைக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இரண்டு நீதிபதிகளை மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரேக்கிங் ஈவன் பிஎம்எல்ஏ, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன், சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு, ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் அவர்கள் கோ ஜட்ஜாக இருக்கிறார். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதாவது இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேட்டிருப்போம். இந்த ஜாமீனில் வெளிவர முடியாதன்னா ஒரு குறிப்பிட்ட வாரம் அல்லது மாதம், 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் அவங்க வெளியிலே வர முடியாது, ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ். இப்படியாக பிஎம்எல்ஏவை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெளியிலலாம் வரவே முடியாதுங்க, உள்ளே போனால் போனது தான், கேஸ் முடிஞ்சாதான்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி செந்தில் பாலாஜியிலேருந்து, அரவிந்த் கெஜ்ரிவாலிலேருந்து, இதுக்கு முன்பாக நவாப் மாலிக்லேருந்து பல பேர் பிஜேபியில் போய் இன்றைக்கி சேர்ந்து கேஸே ஒன்றும் இல்லாமல் பல பேர் இருக்காங்க. இப்படியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உள்ளே போனால் போனது தான் பாங்க, அது கிடையாதுன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எப்பயுமே ரூல் ஒன்று தான், எந்த கேஸ்லாம் ஜாமீன் கொடுக்க முடியுமோ எல்லாத்துலேயும் ஜாமீன் கொடுத்துருங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, கீழமை நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் கூட பல நேரங்களில் ப்ராப்பரான வேர்டாக இருக்காது, விசாரணை நீதிமன்றங்கள், நம்ம லோயர் கோர்ட்ஸ்னு சொல்ல வேண்டாம், ட்ரையல் கோர்ட்ஸ்னு எடுத்துப்போம், ட்ரையல் கோர்ட்டுகளே எதுலெல்லாம் விடுவிக்க முடியுமோ, பெயில் கொடுக்க முடியுமோ, அதில் அவங்க கொடுக்கணும், மாறாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்காம கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தள்ளி விடுறாங்கன்னு அந்த நீதிமன்றங்களையும் நீதிபதிகள் கடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தால் அடுத்ததாக வரப்போகக்கூடிய ஆர்டர், செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்கிறோம், அவர் இதற்கு மேல் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு என்பது கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு, அதில் சிபிஐ தரப்பிலிருந்து அவங்க சில விஷயங்களை போடணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறோங்கிறாங்க. ஒருவேளை இப்போ ரெண்டு ஆப்ஷனுங்க, மொதல் ஆப்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேஸின் படி அரவிந்த் கெஜ்ரிவாலை பெயில் கொடுக்குறோம்னு வெளியில் வரலாம். ரெண்டாவது ஆப்ஷன், இல்லை நாங்கள் ஒரு வேளை சார்ஜ் ஷீட் போட்டோம் அப்படின்னா, நேற்று கவிதா கேசிஆரை விடுதலை பண்ணாங்கல்ல ஜாமீனில், அப்படியாக அந்த கேஸை காட்டி கெஜ்ரிவாலை விடுவிக்கலாம். நீங்கள் எப்படியானாலும் சரி இந்த ரெண்டு வழக்குகளையும் பயன்படுத்தி கெஜ்ரிவால் வெளியில் வருவதும் செந்தில் பாலாஜி வெளியில் வருவதற்கும் எந்த சட்டத்தடையும் இன்றைக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக அதனுடைய அது என்ன மெரிட்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். கேஸ் வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு பெஞ்ச் ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க, பெயில் எப்போ வரணும்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பிஎம்எல்ஏல ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, பிஎம்எல்ஏவுலையும் கூட இன்றைக்கு நாங்கள் இந்த நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்கிறோம், சட்டத்தினுடைய ஷரத்து இப்படி இருக்குது, சட்டத்தினுடைய ஷரத்து அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இக்கனாமிக் அஃபென்ஸ், பொருளாதார குற்றம் செய்கிறவர்களுக்கும் கூட
நாங்கள் இந்த நீதிமன்றம் என்ன நினைக்கிறது என்றால், காமன் பிரின்சிபலாக எல்லாருக்குமான சட்டமாக நீதியாக பெயில் கொடுப்பது, அவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பது என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது அப்படின்னு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர்கள், கே வி விஸ்வநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுக்கும் பொழுது குறிப்பிடுகிறார். வி ஹாவ் ஹெல்ட் தட் ஈவன் இன் பிஎம்எல்ஏ, பண அதாவது மிகப்பெரிய சட்டம், அதை தடுக்கிறோம் இதை தடுக்கிறோம், பிஎம்எல்ஏனா பெருசு, அந்த சட்டத்திலும் நாங்கள் சொல்வது தான் சட்ட வியாக்கியானம் என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, செக்ஷன் 45 ஆஃப் பிஎம்எல்ஏல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 சொல்லக்கூடியது, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை தலா. ஒரு தனிநபர் அவருக்கான உரிமை அந்த லிபர்ட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது அதற்கு கோளாறாக அதுக்கு தடையாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அது உருவாக்கி இருக்கக்கூடிய கூறுகளுக்கு மாறாக அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் அதனுடைய ஷரத்துகள் அது உருவாக்கி இருக்கக்கூடிய இடத்தின் காரணமாக நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வைத்து குற்றத்தை தடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தை வேணாலும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை நீங்கள் வச்சிங்கன்னா எப்பயுமே இந்த குற்றத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்ட வழிமுறைகளை விட அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் அந்த கிரவுண்டை இது அதை பாதிக்குது அப்படின்னா இதற்கு தான் கூடுதல் உரிமை கொடுக்க வேண்டும் என பல எண்ணில் அடங்காத ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபண்டமெண்டல் போர்ஷன் அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படை கூறுகளை எப்பயுமே மாற்ற முடியாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு அரசமைப்பு சட்டம் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதை எந்த காலத்திலும் உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி அதாவது 540 எம்பிக்கள் உங்களுக்கு 350 பேர் இருந்தாலும் சரி 540 ஒரே கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினில் நீங்கள் கை வைக்கவே முடியாதுன்னு பல நேரங்களில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இல்லைனா இந்த நாட்டை என்றைக்கோ இந்துத்துவ நாடுன்னு அறிவிப்பதற்கு பாஜக முயற்சிகள் எடுத்திருக்கும், ஆர்எஸ்எஸ் முயற்சிகள் எடுத்திருக்கும். அதனால் அடிப்படையில் நம்மளுடைய ஃபண்டமெண்டல்லி நம்முடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய உரிமையின்படி தான் இது இன்னைக்கும் செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படியான ஸ்பேஸ் வரும்போது அடிப்படையில் அவருடைய தனி உரிமை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பொருளாதார குற்றம் நீ என்னைக்கு நிரூபிப்பேன்னு தெரியாது. 10 வருஷமாக நீங்கள் கேஸ் நடத்துறீங்க, 10 வருஷத்தில் 3500 கேஸை போட்டு 30 கேஸில் கூட உங்களால் கன்விக்ஷன் வாங்கித்தர முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன கேஸ் நடத்துறீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இதைத்தான் நீதிபதிகள் வெளிப்படையாக கேட்கிறார்கள். அப்போ அவங்களுடைய யாரு பிஎம்எல்ஏவில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாத விசாரணை கைதிகளாக ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய அடிப்படை உரிமையான ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு வெளியில் விடுவோம்னு தெல்ல தெளிவாக இன்றைக்கு அடித்து பேசியிருக்கிறார்கள். அப்போ ட்வின் கண்டிஷன் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஜார்க்கண்ட் ஹைகோர்ட், இது ஆக்சுவலாக அந்த கேஸினுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்துருவோம். ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் என்ன அவர் நடுவில் ராஜினாமா பண்ணிட்டு சிறையில் ஈடி அவரை கைது பண்ணி உள்ள தூக்கிட்டு போச்சு. என்ன அப்படின்னா ஒரு நிலம் வந்து அவர் வாங்கினதில் மோசடி நடந்திருக்கு. அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஐ திங்க் கனிம வளம்னு நினைக்கிறேன் அதுக்கான அலாட்மெண்ட் ஏதோ அலாட் பண்ணும்போது தப்பு பண்ணி அதில் கருப்பு பணத்தை வாங்கி அதில் வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சுட்டார். யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார், கருப்பு பணம் வாங்கி வீட்டில் கலர் டிவி வாங்கினார்னு எங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்களான்னா அப்படி ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை போடும்பொழுது அந்த இதில் இவரோட கூட இருந்து லஞ்சம் வாங்கினவன் பலரையும் லஞ்சம் வாங்கினார்கள் அப்படின்னு பலரையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. இதில் பல விட்னஸ் வச்சுருக்கிறாங்க. ஜார்க்கண்டினுடைய ஹைகோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, ஐ திங்க் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் தான் அதை கொடுத்தாரு, முகோபாத்யாயா அப்படின்ட்டு, ரங்கோன் முகோபாத்யாயா அப்படின்னு ஒரு ஜட்ஜு. முகோபாத்யாங்கிறது அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பேர், திங்க் சாதி பேர் நினைக்கிறேன், ரங்கோன் முகோபாத்யாயா அப்படிங்கிறது தான் அவர். அவர் தெளிவாக சொன்னார் இதில் இவர் குற்றம் வாங்கி பண்ணியிருக்கிறார், இவர்கிட்ட பணம் சேர்ந்துருக்கு நிரூபிக்கிறதுக்கு வெளிப்படையாக இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை, மணி ட்ரையலுக்கான இதே இல்லை, இவரை நாங்கள் இந்த வழக்கிலிருந்து ஜாமீனில் அவருக்கு கைது செய்வதற்கு முகாந்திரமே இல்லாமல் ஜெயிலில் வைக்க அவசியம் இல்லைன்னு வெளியில் விட்டாங்க. வெளியில் வந்து அவர் திரும்ப முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ என்னன்னா அவர் பணம் வாங்கினதுக்கு ஆதாரம் இல்லை, வாங்கி கொடுத்தாங்கன்னு கைது பண்ணுவீங்களா, இன்னும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இப்போ பணத்தை இவங்க வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாங்கிறீங்க, அவர் வாங்கவே இல்லைன்னு கோர்ட் ரிலீஸ் பண்ண
பிறகு கோ அக்யூஸ்டாக வாங்கி கொடுத்தவங்க போய் யார்கிட்ட கொடுத்தாங்க, வாங்கினதுக்கான பணமும் இது ஒரு கணக்கு கிடையாது. ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் இவங்களெல்லாம் வெளியில் விடாமல் உள்ள வச்சுருந்தது. அதை இன்றைக்கு செட்டை சைட் பண்ணி குவாஷ் பண்ணி ஓரம் வச்சுட்டு இவர்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் என உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ப்ராசிக்யூஷன் மஸ்ட் பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ்டு ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் ஃபார் தி ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் டு அப்ளை ஆஸ் பர் செக்ஷன் 24 ஆஃப் த பிஎம்எல்ஏ. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசிக்யூஷன் மஸ்ட் பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மற்ற இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு வழக்கு, அது எந்த வழக்காக வேணாலும் இருக்கட்டும், சிஆர்பிசியை வச்சு தண்டிக்கப்படுகிற வழக்குகள், அது பிக் பாக்கெட்டோ வழிப்பறியோ அல்லது பாலியல் ரீதியிலான சீண்டல்களோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு நிரூபிக்கணும். என்ன நிரூபிக்கணும், இதில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர் இந்த குற்றத்தை செய்தார் என்பதை ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசு தரப்புக்கு வருது, காவல்துறை தரப்புக்கு வருது. அவங்க தான் அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். அது வரைக்கும் இவங்களை அக்யூஸ்டுன்னு தான் சொல்லுவோம், பாதிக்க குற்றம் சாட்டப்பட்டதாக கருதப்படுகிற நபர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் சரிங்களா. இப்படி இருக்கும்போது பிஎம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் அந்த ஈடு இருக்கு இல்லையா, அவங்க வந்து இவங்க தான் பணம் வாங்கி இது பண்ணாங்க அப்படின்ட்டு பெயிலுக்கு ப்ரூவ் பண்ணுற லெவலுக்கு வரணும்லாம் அவசியம் இல்லை. யார் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போகிறாங்களோ, அது கவிதா கேசியாரோ, செந்தில் பாலாஜியோ, மணீஷ் சிசோடியாவோ, அரவிந்த் கெஜ்ரிவாலோ, நவாப் மாலிக்கோ யாரோ பிடிக்கிச்சு உள்ளே கொண்டு போகிறாங்களோ, அவங்க வந்து நான் தப்பு பண்ணலன்னு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும், அந்த பேர்டனை அவங்க மேலே சுமத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடம் ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடாக மாறுகிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்கக்கிட்ட பணம் போச்சுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ற லெவலுக்கு ஐடி தரப்பு ஆதாரத்தை கொடுத்தால்தான் அவங்கள குற்றமற்றவர்கள் நிரூபிங்க நாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நீங்க யார வேணாலும் பிடிச்சி உள்ள போட்டுப்பீங்க, நான் இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது, அவங்க உள்ள இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது இல்லையா. இதனுடைய நியாயத்தை நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. இதுல இந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஊடகவியலாளர் அரவிந்த் குணசேகர் அவர்கள் ஒரு பாயிண்ட் எழுப்பியிருக்காரு. நீதிமன்றம் நீதிபதிகள் இனி வரும் காலத்தில் செய்ய ஒரு முக்கியமான பணி அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கான சட்டம் ஏற்கனவே பிஎம்எல்ஏ இருக்கு. என்ன அப்படின்னா தவறாக பொய் வழக்கு போட்டு போலி வழக்குகளில் தங்களுடைய முதலாளிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக, தங்களுடைய பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் பாஸ் சொல்கிறார்கள் என்பதற்காக எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களை திட்டமிட்டு கையில் செய்து உள்ளே போடுவது, அல்லது நான் ஈடியிலிருந்து வரேன் உங்கள் மேலே கேஸ் இருக்குது எனக்கு 10 லட்சம் பணம் கொடுங்க, 1 கோடி பணம் கொடுங்க, இல்லைனா அவங்க பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், இப்படியெல்லாம் மிரட்டி ஏமாற்றக்கூடியது. இப்போ பார்த்தோம் சமீபத்தில் ஒரு திங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கேடரில் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், மிரட்டி பணம் வாங்கினார், அது ஹவாலா ரூட்டில் வாங்க ட்ரை பண்ணாங்கன்னு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இன்னொரு அதிகாரி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார், அவரை கொண்டு போய் விசாரிக்கணும், ஒரு நாள் தான் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, அவர் மர்மமான முறையில் உயிரிழந்து விட்டார். உயிரிழந்தார்னா அவர் தன் உயிரை தானே மாய்த்துக்கிட்டாருங்கிறாங்க. ஆனால் வழக்கில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரியை காட்டி கொடுக்காமல் இருப்பதற்காக அவர் அப்படி செய்தாரா, எவ்வளவு ஷேர் போச்சு, இப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது, மர்மமான முறையில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நீதிமன்றம் பூட்ட வேண்டும் அப்படின்னு ஊடகவியலாளர் திரு அரவிந்த் குணசேகர் அவர்கள் ஒரு டீட்டெயில்டான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அதை பார்க்குறோம், அவருடைய ட்வீட்டை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நவ் இட்ஸ் டைம் ஃபார் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் டு இன்வோக் செக்ஷன் 62 ஆஃப் பிஎம்எல்ஏ அண்ட் டேக் எரிங் இடி ஆஃபீஸர்ஸ் டு டாஸ்க் ஃபார் பொலிட்டிக்கல் அரெஸ்ட் பை அப்யூஸ் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டி மணி லாண்ட்ரிங்லா அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பிஎம்எல்ஏனுடைய சட்டம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் கைது பண்ணுறாங்க. இந்த சட்டத்தில் செக்ஷன் 62 ஒரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் வெக்சேஷியஸ் சர்ச், அதாவது திட்டமிட்ட ஒரு அத்தாரிட்டி ஆர் ஆஃபீஸர் அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எந்த விதமான ரைட்டிங் ரெக்கார்டிங்ஸு உரிய காரணங்கள் இல்லாமல் ஒரு இடத்தில் ஒரு உள்ளே புகுந்து அமலாக்கத்துறை ரைடு விடுதுங்கிறாங்க இல்லையா, ரைடு நடத்துகிறார்கள் அல்லது ஒரு ரைடை நடத்துவதற்கு தூண்டி விடுகிறார்கள். அது ஒரு இடமா இருக்கலாம், வளாகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், அவர்களுக்கும் அதே போல காரணமே சொல்லாமல் ஒருவரை கைது செய்து அல்லது வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ள நுழைந்து அவர்களை கைது செய்வது அப்படிங்கிற விஷயம், பணைய கைதிகளாக வைத்திருப்பது என்கிற விஷயம், இதை செய்கிறவர்களுக்கு ஷெல் ஃபார் சச் எவ்ரி அஃபன்சஸ் பி லயபிள் அண்ட் கன்விக்ஷன் ஃபார் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரை, அதாவது 2 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுப்பது, அதே போல 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பது, அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக கொடுக்கலாம்னு நம்முடைய பிஎம்எல்ஏ சட்டத்தில்
ஒரு ஷரத்தே இருக்கிறது. சாப்டர் டென்ல மிசலானியஸா, அதிகாரிகள் துஷ்பிரயோகம் செய்தால் அவர்களை கைது செய்து உள்ளே போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை தான் ஊடகவியலாளர் அரவிந்த் குணசேகர் அவர்கள் அரசியல் ரீதியாக ஏவப்படுகிறவர்களாக இவர்கள் மாறிவிட்ட பிறகு இந்த வேலைகள் எல்லாம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களின் மீது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான பாயிண்டாக, ஒரு வேலிடான அதே சமயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு அங்கீத் திவாரியில் தொடங்கி இந்தியா முழுக்க பல இடங்களில் இடி அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக மாநில போலீஸும் சிபிஐ அதிகாரிகளும் அவர்களை கைது செய்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ ஹூ வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ் அப்படின்னு ஒரு கேள்வி நீதித்துறையை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க. நீதிபதிகள் எல்லோருக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க, டிக்டேட் பண்ணுறாங்க. அதனால் நீதித்துறைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். இப்போ உதாரணத்துக்கு பல கேசஸில் உச்சநீதிமன்றம் அது அந்த ஜட்ஜை வந்து அவர் ப்ராப்பராக அப்ளை பண்ணலன்னு சொல்லி ஓரம் தள்ளி வச்சுட்டு வேற தீர்ப்பு மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி செய்தது என்பதை நம்ம எப்படி கருத வேண்டியிருக்கு? அதற்கான பொறுப்பிலிருந்து அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸோ உச்சநீதிமன்றம் நான் உதாரணத்தை வச்சு சொன்னால், அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸோ இல்லை அதற்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரையல் கோர்ட் ஜட்ஜஸோ அவங்களுக்கு பொறுப்பே இல்லையா? அப்போ இப்போ நடுவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடைசியாக கொடுக்கக்கூடாது தான் நியாயம் நேர்மை என்று சொன்னால் இவர்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது, இவங்களை வெளியில் விடவே கூடாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு எழுதியவர்களுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு ஜுடிஷியரியை பார்த்து எப்படி கேட்கிறோமோ அதே போல் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு யார் கடிவாளம் போடுவது? நிச்சயமாக அதற்கான ஒரு வேலையையும் நீதித்துறை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் திரு அரவிந்த் குணசேகர் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி மிக மிக நியாயமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இது அடுத்தடுத்து எப்படி வாழ்வாது? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணி ஒருவேளை வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறவர்கள் அல்லது அடுத்தடுத்த நிலைகளில் அன்ப்ரூவனாக ஆகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இதை ஒரு அடுத்த கட்ட பெட்டிஷனாகவே லீகலாகவே நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 0.8% 1% கூட கிடையாது. 3500 கேஸ் பட்டால் 35 கேஸில் கூட அவங்களால கன்விக்ஷன் வாங்கி தர முடியாது. அதுக்குள்ளே ஒரு அதில் ஒரு 20-25 கேஸ் தான் வாங்கி தருவீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஒரு அமைப்பு? உங்களுக்கு எதுக்கு தண்டமாக மக்களுடைய வரி பணத்தை எடுத்து போகணுங்கிற கேள்வியை வரி கட்டக்கூடியவர்களாக எழுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஸோ இது எப்படி நகர்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இன்னும் பல விஷயங்கள் ஈடியினுடைய பல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உச்சநீதிமன்றம் டிஸ்மேண்டில் செய்கிறது. ஈடியினுடைய கோரப்பற்களை பிடுங்க வேண்டிய தேவை தான் இருக்கிறதே தவிர ஈடிக்கு பற்கள் என்பது தேவையான ஒன்றுங்கிறது வேற ஒரு டிபேட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த அப்டேட்ஸை நான் பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.